வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பரன்சால் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் அளித்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றுதான் தெரியவில்லை. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி. தேர்தல் களம் மிக வேகமாக சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கூட்டணியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில், யாருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு இடம் கிடைக்கும் என்கின்ற ஒரு பரபரப்பு செய்தி இருக்கிறது. தனக்கு எதிரானவர்களுக்கு இடம் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த கட்சியின் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய உள்ளடி வேலைகள், தேசிய கட்சியை தமிழகத்தில் எப்படியாவது வளர்த்துவிட வேண்டும் என்கின்ற கோட்பாட்டில் அந்த கட்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கை, திராவிட மாடல்தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாநில கட்சி கட்டமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சித்தாந்த பயணங்கள், யார் யாரோடு கூட்டிச் சேர்வார் என்கின்ற பரபரப்பு ஒருபுறம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில், இன்று தமிழகத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது திமுகவிலிருந்து ஒருவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட விடயம். இன்னொரு புறம் வண்டலூர் பகுதியில் திமுகவின் முக்கிய பிரமுகர் ஒருவரை அவர் பயணிக்க இருந்த காரின் மீது வெடிக்குண்டு வீசி அவரை கொலை செய்திருக்கக்கூடிய விடயம், இவர்கள் இரண்டுமே இன்று தலைநகரில் மிகவும் பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது. திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அந்த முக்கிய நபர் யார், எதற்காக அவர் நீக்கப்பட்டார், அவருக்கும் திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் என்ன தொடர்பு, எதனால் அவர் மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது போன்ற பல செய்திகள் தான் இன்று ஊடகங்களில் பிரதான ஒரு களத்தை பிடித்திருக்கின்றது. திமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபருடைய பெயர் ஜாஃபர் ஷெரீப். இவர் திமுகவின் முக்கிய நபர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்தார் என்கின்றது பல ஊடகங்கள். ஆனால் இவர் மீது இப்பொழுது என்ன குற்றச்சாட்டு, எதற்காக இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்? ஏப்ரல் மாதம் 2021 இந்தியாவின் கடல் படையை சார்ந்தவர்கள் ஒரு கப்பலை சோதனை செய்கிறார்கள். அவர்களுக்கு வந்த தகவல்களின் அடிப்படையில் ஒரு கப்பலை சோதனை செய்கிறார்கள். அப்படி சோதனை செய்கின்ற பொழுது சுமார் 300 கோடிக்கு பெருமான போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக அவர்கள் கண்டறிகிறார்கள். அதுபோல அந்த கப்பலில் AK-47 துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள் இருப்பதும் கண்டறியப்படுகிறது. இது ஆப்கானிஸ்தான் மற்றும் பல அரபு நாடுகள் போன்ற இடங்களிலிருந்து இந்த பொருட்கள் கடத்தப்படுகிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள். இந்த பொருட்கள் இந்தியாவிற்கு எங்கு கடத்தப்படுகிறது என்ற கேள்வி வருகின்ற பொழுது, இந்தியாவிற்கு இது திருச்சி பகுதிக்கு இந்த பொருட்கள் இங்கிருந்துதான் இயக்கப்பட்டு கடத்தப்படுகிறது என்கின்ற செய்தியை புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அறிகின்றார்கள். அப்படி அவர்கள் திருச்சியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்துதான் இந்த செயல்பாடுகள் அரங்கேறுகிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள். அப்பொழுது ஆட்சி பீடத்தில் இருந்த அதிமுக அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மொபைல் போன், லேப்டாப் போன்றவை உபயோகப்படுத்தக்கூடாது என்ற ஒரு சுற்றறிக்கையை அனுப்புகிறார்கள். ஆனால் மொபைல் போன்களும் லேப்டாப்பும் அந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தது என்கின்றது செய்தி. அதன் பின்பு இந்திய புலனாய்வுத்துறை அந்த பகுதியில் சோதனை செய்த பொழுது 70 கைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றன. இந்த 70 அந்த கைபேசிகளில் பெரும்பாலான கைபேசிகள் அந்த கடத்தலுக்கு செயல்படக்கூடியவர் என்று ஒருவருடைய பெயரை குறிப்பிடுகிறார்கள். அவரால் உபயோகப்படுத்தப்பட்ட கைபேசிகள் என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. அதன் பின்பு விசாரணைகள் முடுக்கிவிடப்படுகின்றன. இந்த போதை வஸ்து கடத்தலில் மிகவும் முக்கியமான தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராக ஜாஃபர் ஷெரீப் மாறிவிடுகிறார். எனவே ஜாஃபர் ஷெரீப் மீது குற்றச்சாட்டுகள் எழுப்புகின்றன. இதற்கு முன்பும் ஜாஃபர் ஷெரீப் மீது பல வழக்குகள் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. ஒன்று, ஜக்குபாய் என்கின்ற படத்தின் சீடியை அவரே தயாரித்து வெளியிட்டார் என்று சொல்லி அவர் மீது வழக்கு பதிவாகி ஓராண்டு அவர் சிறையில் இருந்தார் என்கிறது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, மரம் கடத்தலில் அவர் ஈடுபட்டார் என்றும் அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற
ஒரு செய்தியும் சொல்லப்படுகின்றது. இதுபோல இன்னொரு செய்தி இருக்கின்றது, மும்பையில் வைத்து போதைப் பொருட்கள் கடத்துகின்ற ஒரு விடயத்தில் இவர் கைது செய்யப்பட்டார் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன. தொடர்ச்சியாகவே திமுகவின் வாக்கு வங்கியை சிதைத்துவிட வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் தேசிய கட்சி தொடர்ச்சியாகவே பல விமர்சனங்களை திமுகவின் மீது எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பேசுகின்ற அந்த ஒளிநாடாக்கள் அல்லது காணொலிகள் அல்லது இந்தந்த செய்திகள் என்று ஒவ்வொரு மந்திரிகள் அல்லது ஒவ்வொரு முக்கிய பிரமுகர்களை மையப்படுத்திய செய்திகளை டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் மாநில தலைவர் இங்கு வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இது திராவிட மாடல் ஆட்சிக்கும் தேசியத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மோதலாக பார்க்கப்படுகின்றது. இந்த சூழலில்தான் தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒரு பேட்டியை கொடுக்கின்றார், அதாவது தன்னுடைய செய்தி குறிப்பாக ஒரு செய்தியை வெளியிடுகின்றார். அந்த செய்தியில் எங்கெங்கு இருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றது, இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதற்கு யார் யார் பிரதான களமாக இருந்தார், எந்த இடத்திலிருந்து எவ்வளவு தொகையான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டன போன்ற பல விவரங்களை அவர் அதிலே பட்டியலிடுகிறார். இந்த பட்டியலிடுகின்ற பொழுது அவர் ஜாஃபர் ஷெரீப் என்கின்ற அந்த நபர் மீது அவர் விமர்சனங்களை வைக்கிறார். இந்த சூழலில் திமுகவின் முக்கிய பிரமுகர்களோடு ஜாஃபர் ஷெரீப் பல புகைப்படங்களை எடுத்திருக்கிறார். அவைகளை தங்களுடைய ட்விட்டர் பகுதியில் வெளியிட்டிருந்த திமுகவின் முக்கிய தலைவர்கள் அதனை அளித்திருக்கிறார்கள். இதுவும் விமர்சன பொருளாகவே மாறிவிட்டது. தற்பொழுது தொடர்ச்சியான அழுத்தங்கள் ஜாஃபர் ஷெரீப் மீது வெளிவருகின்றன. இந்த சூழலில் இயக்குனர் அமீருக்கும் ஜாஃபர் ஷெரீப்புக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதாகவும், ஜாஃபர் ஷெரீப் தான் அமீர் அவர்களுடைய அலுவலகத்திற்கு பணம் கட்டுவதாகவும், அமீர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உணவு விடுதியில் ஜாஃபர் ஷெரீப் அவர்களும் ஒரு பார்ட்னர் அல்லது ஒரு பங்குதாரர் என்கின்ற செய்தியும், ஜாஃபர் ஷெரீப்புக்கும் அமீர் அவர்களுக்கும் இடையே பெரிய தொழில் இணைப்பே இருந்தது என்கின்ற விடயங்களிலும் ஊடகங்களின் முதன்மையான ஒரு களத்தை எட்டி பயணித்துக் கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் ஜாஃபர் ஷெரீப் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறது திமுக. இதுதான் இன்று ஊடகங்களில் ஒரு பிரதான கருத்தாக பேசப்படுகின்றன. தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாகவே போதை வஸ்துக்களுக்கு இளைஞர்கள் சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவலாகவே பேசப்பட்டது உண்டு. தமிழ் இனம் வீரியம் கொண்டுவிடக் கூடாது என்பதற்காக, அவர்களை மயக்க நிலையிலே வைக்க வேண்டும் என்பதற்காகவே போதைப் பொருட்கள் தமிழர் தாயகத்தில் தாராளமாக கிடைப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் உருவாக்கப்பட்டது என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது உண்டு. குறிப்பாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சிங்கள தலைவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உண்டு. ஆனால் இந்த சூழலில்தான் இப்பொழுது இங்கு தமிழகத்தில் இருந்துதான் இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது என்கின்ற செய்திகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதன் வெளிப்பாடாகத்தான் திமுக இப்பொழுது ஜாஃபர் ஷெரீப் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஜாஃபர் ஷெரீப் அவர்களை திமுக கட்சி ரீதியான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் கூட, ஜாஃபர் ஷெரீப்பை மையப்படுத்தி திமுகவை எப்படி வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் தேசிய கட்சி அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது இந்த விடயத்தில் என்பதுதான் தெள்ள தெளிவாக தெரியக்கூடிய ஒரு உண்மை. தேர்தல் நெருங்குவதற்கு முன்பு இன்னும் இதுபோன்ற பல செய்திகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றுதான் நம்மால் நம்ப முடிகிறது. காத்திருப்போ, இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பார்.